हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इन्नैक्कु नम्म चैनलोड स्पेशल एन्ना अप्पडिनु पाथिंगना वंदु ग्रामत्तु मुरैयिल ग्रामंगल्ल अधिकमा सेय्यक्कूडिय ஒரு கீரை கடையில் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் வந்து முள்ளிக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே வளர்ந்துருக்கும். இந்த மாதிரி கிராமங்களில் அதிகமாகவே இருக்கும். ஆடு மாடு மேயக்கூடிய இடங்களில் அதிகமாக வளர்ந்துருக்கும். இந்த கீரை பார்த்திங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு குப்பைக்கீரை மாதிரியே இருக்கும். ஆனால் இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முள் வந்து இருக்கும். இதை தான் வந்து முள்ளிக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீரையினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீரை கெட்ட கொழுப்புகளை வந்து வெளியேற்றும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கீரையை வந்து அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரலாம். தொப்பை இருக்குது அப்படின்றவங்களும் இதை வந்து அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரலாம். இப்போ இந்த கீரை கடையில் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி கீரையெல்லாம் வந்து ஒரு ஒரு இலையாக ஆய்ஞ்சி எடுத்துக்கலாம். இந்த கீரை கூடவே நான் வேலைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலைக்கீரையினுடைய இலைகளையும் வந்து ஆய்ஞ்சி எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம அலசி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டி வச்சுட்டு நம்ம அலசி எடுத்து வச்சிருக்கிற கீரையை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு, ஒரே ஒரு தக்காளி, காரத்துக்கேற்ப நாலு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு வேக விட்டுடலாம். கீரையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதனுடைய தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு நல்லா இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிற கீரையை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு நாலு வரமிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சுக்கலாம். கூடவே கருவடகம் அதையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். கருவடகம் சேர்க்கும்போது ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி வந்து நல்லா கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். புளி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து அதனுடைய பச்சை வாசனை போகிறளவுக்கு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிற கீரையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட முள்ளுக்கீரை கடையல் வந்து அட்டகாசமாக ரெடி ஆகிடும். இந்த கீரையை வந்து நம்ம சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிடலாம், சைடிஷாகவும் சாப்பிடலாம். கிராமங்களில் பார்த்திங்கன்னா இது கேழ்வரகு களி கூட சேர்த்து சாப்பிடுவாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். கேழ்வரகு களியோட முள்ளுக்கீரை கடையல் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.